வணக்கம் தமிழா, எல்ஜியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 55 inches 4K டிவியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற மாடலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 55UR8040 அண்ட் 8050. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43 inch 86 inch வரைக்குமே அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்துருவோம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் 4K டிஸ்பிளே அண்ட் 4K டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு பிக்சர் போடுறீங்க அப்படின்னா அதோட கான்ட்ராஸ்ட் அது பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட கலரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுனால அந்த பிக்சரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா 5 6th generation AI ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க சவுண்ட் குவாலிட்டி தான். இதில் வந்து AI சவுண்ட் ப்ரோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரெண்டு டிவிலேருந்து ரெண்டு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வரது இல்லாமல் ஒரு விர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்டாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு ரெண்டு ஸ்பீக்கரில் உள்ள ஒரு சவுண்டை 5.1.2 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த AI சவுண்ட் ப்ரோ டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமலை சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்ஜி யூஸ் பண்ணுற அவங்க ஓன் OS ஆன வெப் OS 23 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே ஷோ ஆகும். இதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இன்பில்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ஜி5, சோனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஸ் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. வேணும்னா ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஷோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விக்கிபீடியா சைட்ஸில் கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஷோ ஆகும், ஒரே இடத்துல நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துருக்கீங்க, இப்போ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீழே ஷோ ஆகும், ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிமோட். இது வந்து ஒரு மேஜிக் மோஷன் ரிமோட்டுங்க. மேஜிக் மோஷன் ரிமோட் அப்படின்னா ஒரு ரிமோட்டை வச்சு செட்டப் பாக்ஸ், ஹோம் தேட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கீஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இதிலேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசர் கண்ட்ரோல் வந்துடும், ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஒரு ரிமோட். இந்த வெப் OS 23 பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த டாஸ்க் பார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி இப்போ சவுண்ட்னா அதுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொடுத்துருக்கனால ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா UR சீரீஸில் வந்துருக்க சூப்பரான ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபேமிலிக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களாம் வந்து நிறைய நேரம் டிவி பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம் ஆப்ஷன் சூப்பராக 4 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஜென்ரலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4வது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 செட்டிங்ஸோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய நேரம் டிவியில் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ யூசேஜ் டைம் லிமிட் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க எவ்வளோ நேரம் அந்த டிவியை யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஐகேர் மோட் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர ப்ளூ லைட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம குழந்தைங்க டிவி பார்க்கும்போது கண்ணு ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லிமிட் மோட் 60% மேலே இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. டைம் ரிப்போர்ட்டில் போயிட்டு நம்ம குழந்தைங்க எவ்வளோ நேரம் டிவி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் கொடுத்துருக்க ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே இந்த டிவியில் அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு கேமர் அப்படின்னா உங்களுக்கான டிவி தாங்க இது. இதில் ஒரு கேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது உள்ள
பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு PS4 ஒரு PSP வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆப்டிமைசர் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது உள்ளே போனால் ஜென்ரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆப்டிமைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட், அதுக்கான HDMI போர்ட் அதுவே ஷோ ஆகும். அந்த HDMI போர்ட்டில் உங்கள் கேமிங் டிவைஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேம் ஆப்டிமைசர் மோட் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட லேட்டன்சி எல்லாமே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். கேம் ஆப்டிமைசர் மோட் ஆன் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்குங்கிறது தான் காட்டியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத கம்மலாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது AI ஸ்மார்ட். இதில் பில்டின் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட், அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஏர்கிட்டு, நீங்கள் எல்ஜியோட திங்க் ஆப் மூலமும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 HDMI போர்ட், 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட வாரண்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 3 வருஷம் இப்போ வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 55 to 60,000 சேல் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ்லையும் நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.